seaboard through ice covered in ink and bleach. Cross out the ones who heard my cries and watched me weep. I love everything. Fire spreading up. That's alright. Take my eyes open to force reality. Why can't you just let me eat my weight in glee? I live inside my own world of make-believe. So hi Gracie viewers, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு புரோட்டா சீரிஸ் பண்ணுறதுக்காக அல்ஃபருக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லே அரேபிக்னு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அந்த வீடியோ நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அது போய் செக் பண்ணி பார்க்கணுன்னு தான் மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ புரோட்டா சீரிஸ் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், லேட் பண்ணதுக்கு கொஞ்சம் சாரி கேட்டுக்கிறோம். பிரியாணி சீரிஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு எங்களுக்கு புரோட்டா சீரிஸ்னு கொடுங்க. ஸோ இது வந்து என்றைக்கு இங்கே வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அல்ஃபாருக்கு வந்திருக்கும், பாரதியார் அந்த எக்ஸ்டென்ஷன் ஐ மீன் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கும். இங்கே வந்து பரோட்டா ப்ளஸ் சிக்கன் தோசை வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட ஃப்ரீ ஹோம் டெலிவரி காரைக்கால் சார் ரெண்டு ஃபுல்லாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா கீழே நான் இவங்களோட நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க சேனலில் யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிருக்காங்க, லா எல்ஏ டெவில் அப்படிங்கிற சேனல் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பன் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ பன் பரோட்டா வரட்டும், எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பன் பரோட்டா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பரோட்டா மதுரைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு மதுரையில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி பன் பரோட்டா. ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வரட்டும், ரெடி ஆகிடுச்சு, இங்கே ஆறிட்டுருக்கு, அந்த ப்ராசஸில் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு வந்து பன் பரோட்டா ஆக்சுவலி வந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி உடனே வந்து சாப்பிட போகிறோம். அதுக்கு வந்து ஆக்சுவலி ஆர்டினரி எப்போதும் போல் ஆர்டினரியாக வந்து சால்னா கொடுக்குறாங்க, அப்புறம் ஒரு ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. ஸோ ரெண்டுமே வந்து சிக்கன் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினரி உள்ளது லைட்டாக ஊற்றிப்போம். ஆக்சுவலி நான் இதுவரை பன் பரோட்டா சாப்பிட்டதில்லை, பட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இங்கே பன் கலர் ஆக்சுவலி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலி இந்த மேலே ஊற்றிக்கிட்டே ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது சாஃப்ட்னஸ்ஸு, எனக்கு அந்த சாஃப்ட்னஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களே பாருங்க, இந்த இந்த ஆணமும் ப்ளஸ் இந்த சால்னாவும் சேர்த்து சாப்பிடுவோம். உடுது வேறு சூப்பராக இருக்குது ஆக்சுவலி, அந்த சூடு அந்த சாஃப்ட்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. சில கடையில் வந்து உங்களுக்கு பரோட்டா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை. சாஃப்ட்னஸும் கிறிஸ்பினஸும் ரெண்டுமே சூப்பரான டேஸ்ட் தான் கொடுக்குது. சால்னாவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு தனித்தனியாக டேஸ்ட் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், அதனால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களோட டேஸ்ட்டு என்ன டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இப்போ நான் சால்னா நானும் சேர்ந்து தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். இப்போ தனித்தனியாக சாப்பிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆர்டினரி சால்னா எப்படி இருக்குன்னா காரமாக இருக்குது, புரோட்டாவுக்கு காரமான சால்னா ஊற்றுனா நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப காரமாக போயிட்டுனா நல்லா இருக்காது. இது காரமாக கரெக்டாக லிமிட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆஸ் யூ டோல்ட் அதே டேஸ்ட் தான், பட் இந்த ஸ்பெஷல் சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி அந்த கிரேவி கிரேவி ஸ்டைலாக இருக்குது ஆக்சுவலி சிக்கனு, அந்த உங்கள் திக்னஸே தெரியும், இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு திக்னஸ் தெரியும், ஸ்பெஷல் கிரேவி அப்படிங்கிறதுனால இது வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இங்கே அல்ஃபாருக்கில் வந்து மெயினாக வந்து சிக்கன் தோசை வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமாம், நாங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறோம் முடிஞ்ச அந்த வீடியோவில், பட் சீரியஸ்லி இட்ஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் தான் சொல்லுவாங்க. பன் பரோட்டா பன் பரோட்டா காரைக்கால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே டேஸ்ட் பண்ணலாம், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நம்ம சாதாரண பரோட்டா வந்து
ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாப்பிட முடியாது, மெண்டிக்கிட்டே இருக்கணும், அதேமாதிரி இல்லை ஃபீல் ஆக்சுவலி. ஏன்னா ஆனத்தொண்ணும் நல்லா குழச்சி அடித்து சாப்பிட்டீங்கன்னா ஸ்பெஷல் கிரேவி சூப்பராக இருக்குது, மசாலா வேறு லெவல் நல்லா இருக்குது. சிக்கன் தோசை வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஸோ அதனால் அதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். இப்போ தான் டேரெக்டாக உங்களுக்கு அந்த வீடியோ காமிச்சு டேரெக்டாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சுல்லாக்க என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சுல்லாக்க ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். ஸோ அதுலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ், பீன்ஸ், கேரட், ஆனியன், எக்கு, அப்புறம் மயனஸ் கடைசியில். ஸோ அப்புறம் வந்து கேப்சிகம் கொடுக்குறாங்க. இது லைட்டாக வந்து ஒரு ஷவர்மா வரையின்னு வச்சிங்களேன். தோசை சூப்பரான டேஸ்டிங்க, அந்த கரையில் அந்த தோசை ஷவர்மா மாரி, ஷவர்மா வந்து உங்களுக்கு நான் கட்டியாக இருக்கும், பட் வந்து இங்கே தோசை அப்படியே கரையுது, சரியான சூடு வாங்க அப்படியே டேரெக்டாக இந்த கல்லேருந்து எடுத்து வந்து சாப்பிட்டோம். நான் வந்து யோசிச்சுட்டேன் என்ன எல்லோரும் வந்து சிக்கன் தோசை கொடுப்பாங்க, ஒரு குரூப் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் இருக்கும், எல்லாருமே சிக்கன் தோசை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆக்சுவலி, ரொம்ப டேஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணுங்க, சிக்கன் தோசை வந்து மஸ்ட் ட்ரை தான். பன் புரோட்டா வந்து மஸ்ட் ட்ரை, பன் புரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சீரியஸ்லி சிக்கன் தோசை எனக்கு சாப்பிட்டுட்டே இருக்கும் போன தோணுது எனக்கு, இப்போ ஏன்னா வந்து அப்படியே கரையுது வாய்க்குள்ளே. நம்ம பேர் வந்து ஒரு மாதிரியே பார்த்துட்ருக்கேன், அதனால் வந்து உங்கள் கடைசியில் நான் வந்து பேசுகிறேன். ஸ்டாப். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஸோ வெளியே வந்தாச்சு. ஸோ மனசெலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணணும், நான் ரெண்டுமே உண்மையிலே மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். பன் போராட்டம் வேறு லெவல், சிக்கன் தோசை அதுக்கு வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. ஷவர்மா நம்ம சாப்பிடுவோம் பட் சின்னதாக இருக்கும், இவ்வளோ பெரிய தோசை இல்லை, ஷவர்மா மாதிரி மைனஸ் தூத்தி நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க, நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஆமாம் அதான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன் புரோட்டா ஒன்று வந்து 15 ரூபீஸ். ஸோ 15 ரூபீஸ்க்கு சரியான ஒர்த்து, நல்லா சாப்பிட்டுச்சு பன் புரோட்டா. அப்புறம் வந்து சிக்கன் தோசோட ரேட் வந்து 90 ரூபா, 90 ரூபாய்க்கு ஷவர் வாங்கும்போது நம்ம இங்கே வந்து சாப்பிட்டு போயிடலாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு வந்து 150 போட்டுக்கிட்டாங்க. ஆமாம். ஸோ பண்ணிக்கிட்டேன். யா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ டெய்லி உங்களுக்கு வந்து 5 PM ரிலீஸ் ஆகிடும். ப்ரோமோ உங்களுக்கு வந்து ஃப்ரைடே 5 PM ரிலீஸ் ஆகும். ஸோ ஸ்டே டியூன். ஸோ ஆன்டில் தன் சைனிங் ஆஃப் சுஹைப் அண்ட் அபினாஷ். So, tata, bye.